அது ஒரு கொதி வரட்டும். பூஷணிக்காய் கூட்டு என்னோட வீட்லேயே பேக்யார்டில் ஒரு செடியில் சின்ன ஒரு பூஷணிக்காய் காய்ச்சது. அதில் வந்து கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பகுதி எல்லாத்துக்கும் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு பகுதி மட்டும் நாங்கள் எடுத்து அதை கூட்டு பண்ணோம். சின்ன சின்ன துண்டுகளாக அதை வேக வச்சு பருப்போடு சேர்ந்து வேக வச்சிட்டேன். வெந்ததுக்கப்புறமா தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் நல்ல ஒரு ஒரு மிக்சி பாத்திரத்தில் அதை வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம அந்த பருப்பு கலந்த பூஷணிக்காய் வெந்ததோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணினேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் தாளித்து அதை மேலே கொட்டிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நமக்கு நிறைய பருப்பு வேணும்னா பருப்பு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பருப்பே இல்லாமல் கூட இந்த மாதிரி கூட்டு பண்ணி சாப்பிட முடியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப அப்படி சுட சுட சப்பாத்தியோட பூஷணிக்காய் கூட்டு எக்ஸலண்ட்டு. சாப்பாட்டுக்கு அருமையாக ஸ்டீம் ரைஸ், பாஸ்மதியோ, எந்த ரைஸ் வேணால் சாப்பாடு வடித்த உடனே அந்த பூஷணிக்காய் கூட்டு, நார்த்தங்காய் ஊறுகா அல்லது பொரிச்ச அப்பளம் ரொம்ப ஜோராக இருக்கும். பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பூஷணிக்காய் கூட்டுக்கு பருப்பே போட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சில சமயம் நைட்டு வந்து சப்பாத்திக்கு ரொம்ப லைட்டாக சாப்பிடணும் தொட்டுக்க அந்த மாதிரி நினைக்கும்போது பருப்பு அவாய்ட் பண்ணுன்னா, நீங்கள் தேங்காய், பொட்டுக்கடலை, அப்புறம் பச்சை மிளகாய், சீரகம் வச்சு அரைச்சி பண்ணாலும் அருமையாக இருக்கும். அருமையோ அருமை, ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கூட்டு வச்சு சாப்பிட முடியும். கட்டாயம் பண்ணி பாருங்கள். Thank you for watching our show. Nandri.